வால் நட்சத்திரங்களின் தன்மையையும் அதன் தோற்றத்தையும் விளக்கும் பனிப்பறவைகள் என்ற சிறப்பு நிகழ்ச்சி பிர்லா கோளரங்கத்தில் நடந்தது. வால் நட்சத்திரங்களின் தன்மையையும் அதன் தோற்றத்தையும் தெரிந்து கொள்ளும் வகையில் பனிப்பறவைகள் என்ற கோளரங்க நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பிஎம் பிர்லா கோளரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பப்ளிக் இன்டர்பேஸ் இயக்குநர் ரவிக்குமார் குப்தா துவக்கி வைத்தார். வால் நட்சத்திரங்கள் தோன்றுவது தீய சகுனம், ஆபத்தை விளைவிக்கும் என்ற மூட நம்பிக்கைகளை பொதுமக்களிடம் இருந்து போக்கும் விதமாக இது அமையும் என்று அறிவியல் தொழில்நுட்ப மைய இயக்குநர் ஐயம்பெருமாள் தெரிவித்தார். பொதுமக்களிடத்திலே காமட் வால் நட்சத்திரம் வருகின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அச்ச உணர்வையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை போக்குவதற்குமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வால் நட்சத்திரமானது நாம் உயிரினத்திற்கு எந்த வகையிலெல்லாம் பயனுள்ளதாக இருந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உபயோகமுள்ளதாக இருக்கும். சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்த மாணவ மாணவிகள் இதுவரை பாடப்புத்தகத்தில் மட்டுமே கோள்களையும் வால் நட்சத்திரங்களையும் பற்றி தெரிந்திருந்ததாகவும், இந்நிகழ்ச்சியின் மூலம் அவற்றை நேரடியாக கண்டு கழித்தது பயனுள்ளதாக இருந்ததாகவும் தெரிவித்தனர். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எங்க எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம வேர்ல்ட்ல வந்து இந்த காமெட்ஸ் எல்லாம் விழும்போது அது என்ன எஃபெக்ட் இருந்தது இந்த வேர்ல்ட்லன்றத விஷுவல்ஸ்ல பாக்கும்போது அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எங்களுக்கு. எப்படி காமெட்ஸ் உருவாகுது, ஒரு ஒரு பிளானட்டையும் தாண்டி எப்படி டிராவல் ஆகி நம்ம உலகத்துக்கு வரும்போது அது எந்த நிலைமையில வருது, இங்க எப்படி மூவ் ஆகுதுன்றத பத்தியும் பார்த்தோம். தியரிட்டிக்கலா படிக்கும் போது அதை கற்பனையா தான் நினைச்சு படிச்சோம். இப்ப வந்து அதை வந்து பார்க்கும் போது அதுதான் இப்படிதான் இருக்கும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஷோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அஸ்ட்ரோனமிக்கல் சயின்ஸ் பத்தி கத்துக்க. இன்னொரு சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்துள்ள நிலையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு இவை தொடர்பான ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.